வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய நல்ல ஒரு 6 பங்குகளை பார்க்க போகிறோங்க. ஸோ 50 ருபீஸ் பிலோ ஸ்டாக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100, 150, 300, 400 கூட போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நிறைய ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி ஒரு 6 ஸ்டாக்கில் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்கள் சார்பாக ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாரம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் இன்றாடையில் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் வச்சு பண்ணுவோம். பட் நம்ம 1 லேக்கும் நான் ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ண மாட்டேங்க. மோஸ்ட்லி 30,000, 40,000. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏன் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 20,000 கூட நான் எடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து தான். ஸோ இவ்வளோ தான் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடாது. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐடியில் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நான் 50,000 வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ 4 என்ட்ரியுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்துச்சு. ஸோ 10,350 ரூபா நம்ம வந்து ஒன் டே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக போணுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதாவது புதன்கிழமை நம்ம லாஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். சாரி, முதல் சொன்னது வந்து செவ்வாய்க்கிழமை. ஸோ புதன்கிழமை பார்த்திங்கன்னா 6,650 ரூபா நம்ம லாஸ் புக் பண்ணியிருந்தோம். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐடிஐங்க. ஸோ ஐடிஐ நேற்று ப்ராஃபிட் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு கன்னடத்தில். ஸோ பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. பட் அப்படியே செகண்டாக வந்து மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவாக போணுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே சேம் தான். ஆனால் பட் 60,000 வச்சு பண்ணோம். ஸோ 4 என்ட்ரியுமே ஒரு லாஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ரெக்கவரி பண்ணி ஆர்விஎன்எல்ல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ பாசிட்டிவாக போயிருந்தாங்க. அடுக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ மூணுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல். 10,350 ரூபா எடுத்தது. லாஸ்ட் டைமாக நான் வாசன் இன்ஜினியரில் ஒரு என்ட்ரி கொடுத்து பெரிய லாஸ், 2 என்ட்ரி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ 6,480 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,650 ரூபா நான் இங்கே லாஸு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ட்ரி பண்ணல. ஸோ 11 மணிக்கே இதை டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம நேற்று ஒரு 10,400 ரூபா எடுத்தோம். ஸோ இந்த வீக்லி நம்ம ப்ராஃபிட்டபுளாக போகலாம் அப்படின்ட்டு நம்மளே நம்மளை மாற்றிக்கிட்டோம். ஸோ அதோட நான் அன்றைக்கி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை லாஸ்ட் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். லாஸ்ட் நாள் அதாவது வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பிடிசியில் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் ஒரு 2 என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஸோ நேற்று வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கூட இருக்காது. அந்த 30,000 வச்சு தான் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3,395 ரூபா. ஸோ ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு 3,000 ரூபா நம்ம ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 3,000 ரூபாய்க்குள்ளே இந்த வாரம் நம்ம ட்ரேடை முடிச்சுக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3,500. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50,000 வச்சு ஒரு 7,000 ரூபா நியர் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரேஜ் ஒரு 1,500 ரூபா போனாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6,000 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஸோ ஒரு 10% நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி நான் 10% தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ராடேல நீங்களும் ப்ராஃபிட் எடுக்கணும் இல்லை லாஸு எதாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய நேம் பார்த்திங்கன்னா ராம், இது என்னோடய மொபைல் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால்னால் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாதுங்க. செல்ஃபாக நானும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். யாரும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், ஸோ இது ப்ராஃபிட் புக் பண்ண அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நான் என்ன தான் நான் பண்ணமெல்லாம் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணாலும் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டு ஒரு ரிஸ்க் ரெவன்யூ தான். ஸோ எந்த அளவுக்கு ரிஸ்க்குமோ அதுக்கு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு லாஸும் இருக்கும். ஸோ மார்க்கெட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்க்கெட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங் அமௌண்ட்டை மட்டும் போடுங்க. ஸோ வேறு அமௌண்ட் எடுத்து வந்து போட்டு இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஒரு பேனிக் ஆகி லாஸை தான் புக் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் 13 வருஷமாக கற்றுக்கிட்ட இந்த ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா ஓரியன்ட் பேப்பருங்க. 55 ரூபா 60 பைசால சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 7% நல்ல ப்ராஃபிட். ஓரியன்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 20 ரூபாலேருந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ 1 இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2x மேலே ப்ராஃபிட் கொடுத்து போயிருக்காங்க. பேப்பர் செக்டர் ஸ்டாக்கு எப்போவுமே ஒரு ஹை க்ரோத், ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டென்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட்டை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் அந்த ஸ்டாக் மேலே போகிறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்ஸ் 1179 கோடி, வேலி லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,683,172. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் வாலியூம் இருக்காங்க. புக்கோலி ஆல்மோஸ்ட் 71.42. ஸோ கரண்டாக ட்ரேட விட அதிகமான ஒரு புக்கோலி வச்சுருக்காங்க. இப்போ இன்னும் அதிகமான ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபேஸ் வலி 1 ரூபா, பிடபிள்யூ 1.09. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 தலைவிட்டு ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் இருக்காங்க. டிவிடன் பாருங்க, 1.80% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 4.96, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானேகம் 2480% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 11.21, செக்டா பி 7.34. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங்கால். பிபி 0.78. ஸோ ஓரியன்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகெயின் இந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை க்ரோத் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மடங்கு ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா
ஐபிசி எக்ஸ்போர்ட்டுங்க 21.40 ட்ரேடு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு 3 மந்த்து நல்ல ஒரு 50% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்த ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் கேப்ஸ் 933 கோடி, வேலை லாஸ் தான் 825. 20 டேஸ் ஆரோஜினா 1,85,021. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 1 ரூபா, பீட் வலி 0.65, புக் வலி 1 ரூபா 35 பைசாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக்கு. டிவிடன் 0.17% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 0.38, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏர்னிங் அப்புறம் 4% டவுன் டவுன் தான் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 77, செக்டர் பி 59. ஸோ பிஇ ரேஷியோ ஒரு பயங்கரம் தான். பிபி 21.78. ஸோ எஸ்பிசி எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் சப்போர்ட். எகைன் இந்த ஸ்டாக் நீங்கள் வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் ஒரு 50% ப்ராஃபிட்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானக்ஷியா அலுமினியம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 43.40 ரூபாய் ட்ரேட் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 43.40 ரூபாய் ட்ரேட் இருக்காங்க. 19.89% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் இருக்குங்க. இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெவல்ஸ் 284 கோடி, வேல்யூ லாக்ஸ் பண்ணால் 1798, 20 டேஸ் அதுனா 699,199. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 1 ரூபா, பிடபிள்யூ 0.66, புக் வலி பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 45% புக் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்சன்ட் 1.07, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரான கம்பெனி போது 16% நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ 40.56, செக்டர் பி 31.04. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர, பிபி 2.28. ஸோ மானக்கி அலுமினியம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலில் சப்போர்ட், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகைன் நம்ம 1 மந்த் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அகேன்ஸ்ட் நம்ம ஒரு 10-15% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ 1 இயர் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 50-60% வரைக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா நீரஜ் சிமெண்ட்ங்க. 54.05 ரூபாய் 13.31% ப்ராஃபிட். நம்ம 1 மந்தாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி மேலே போய் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நீரஜ் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் செக்டர் ஸ்டாக். ஸோ பிற்காலத்தில் எப்பவுமே ஒரு ஹை டிமாண்ட், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் வாங்க. அதோட இவங்களோட ரிசல்ட்டும் கோட்டன் கோட் ரிசல்ட்டும் ஒரு பாசிட்டிவ்ங்க. நெகட்டிவ்லேருந்து கம்பேர் கொடுத்து ஒரு பாசிட்டிவ் போயிருக்காங்க. மார்க்கெட் கேப்ஸ் 217 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1030, 20 டேஸ் அதுனா 2,75,97. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய், பிடபிள்யூ 0.37, புக் வலி பார்த்தீங்கன்னா 43.21 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% வச்சுட்டு புக் வலி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் அலகேட்டில் இல்லை, பே சொல்லி 10 ரூபாய், பிடபிள்யூ 0.37, ஏனிங் பர்சர் பாருங்கள் 1.08, நல்ல ஒரு பாசிட்டிவ். இந்த ஏரானுக்கு வரும்போது 47% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ 50, செக்டா பி 49. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர், பிபி 1.2 தாரில் இருக்காங்க. ஸோ நீரஜ் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் நல்ல சப்போர்ட், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. எகைன் இந்த ஸ்டாக் நீங்கள் 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் ஒரு 50-60% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ஐஎஃப்சிஐங்க. 52.80 ரூபாய் ட்ரேட் இருக்காங்க. இன்றைக்கு 10% ஒரு அப்பர் சைடு போயிருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர் பிஃபோர் இருக்கும். ஸோ நம்ம 10 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளை சேனல் ரெகுலராக பார்க்கணும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராடே ஆன் பார்த்தீங்கன்னா ஸ்விங் டென்க்கு கொடுத்துட்டே இருக்கோம். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க 10%. ஸோ ஒரு ஸ்டாக்கை ஃபண்டமெண்டலாக நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு ஹை க்ரோத் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன தான் ஒரு டவுன் போனாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மடங்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் 2 இயரில் கொடுத்துருக்காங்க நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட மார்க்கெட் கேப்ஸ் 11,145 கோடி, வேல்யூ லாக்ஸ் 24,157, 20 டேஸ் ஆகுதுன்னா 5,33,23,599. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய், பிடபிள்யூ 1.17. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 850 தள்ளிவிட்டு புக் வலி 12.87 இருக்காங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பெர்ஷர் ஒரு ஃப்ளாட்வே, பி ரேஷியோ அழகில்லை, பட் செக்டர் பி 17.22 இருக்காங்க, பிபி 4.11. ஸோ ஐஎஃப்சிஐ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கல் சப்போர்ட். இந்த ஸ்டாக் நீங்கள் 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6-7% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 இயர் ட்ரை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70-80% வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டிபிஎஸ்சிங்க. இந்த ஸ்டாக் 25.50 ரூபாய் ட்ரேடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை க்ரோத். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 15.50 ரூபாய் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எகே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்காங்க. மார்க்கெட் லெவல் 2,483 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1782, 20 டேஸ் ஆரோஜ் பண்ணால் 23,79,599. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 1 ரூபா, பிடபிள்யூ 1.01, புக் வலி பார்த்தீங்கன்னா 9.71 ரூபாய். ஸோ ஒரு 30% புக் வலி வச்சுருக்காங்க. டிவிடன் 0.20% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சர் 0.15, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏர்னிங் அமௌண்ட், 15% ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போயிருக்காங்க. பி ரேஷியோ 170, நல்ல ஒரு ஹை பாட்டு. செக்டர் பி நல்ல ஒரு பயங்கரம் தான் இருக்காங்க, 22.94, பிபி 2.63. ஸோ டிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு 1 மந்த் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7-8% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1 இயர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% வரைக்கும் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.